हेलो फ्रेंड्स वेलकम टू पेपर एंड द पैन इनकी नम्बर चैनल विनायक चवती स्पेशल पूरण कोलकट्टै एप्पडी पण्रदुन्नु पार्कलाम वीडियो पाक्कुरदुक्कु मुन्नाडी इदुवरैक्कुम इंद चैनल सब्सक्राइब पण्णादवंगा सब्सक्राइब पण्णिडुंगा एंड पक्कत्तुल उल्ल बेल ऐकॉनैयुम क्लिक पण्णुंगा अप्पदान नाम पोर अडुत्त वीडियोक्कान नोटिफिकेशन वंदु सेरुम वीडियो पाक्कुरदुक्कु मुन्नाडी हैप्पी विनायक चवती टू ऑल इंद विनायक चवती उंगा फैमिलियोड रोम्ब हैप्पिया रोम्ब सेफा सेलिब्रेट पण्णुंगा वांग वीडियोक्कुल्ल पोलाम நல்லா रेंडु निमिषத்துக்கு அப்புறம் நம்ம இதல ஒரு கப் துருவன வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காவும் வெல்லமும் ஒண்ணோடு நல்லா mix ஆகற மாதிரி இந்த மாதிரி mix பண்ணி விட்டுறலாம் தேங்காய் வந்து உங்களுக்கு அளவு வந்து 2 கப் தேங்காய்னா அதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு sugar கொஞ்சம் ಜಾஸ்தியா வேணும்னா 1/2 கப் கூட எடுத்துக்கோங்க வெல்லம் இதல தண்ணில எதுவும் சேர்க்க கூடாது वेल ना पड़िया तुवी सेको अब ना सीकर मिक्स आगे अंजमापुड़ सेक से ना मिक्स पड़ी विटरल पूर्ण रेडिया पत् निम्स ना आरटो अड़ता नाम कोई मव पसंद तीन सुड वचिक्ल तीन कपड़ीना और कप तक ना रे कपड़े रे ग्लास तनिया सुड वचक ती ना सूडा अव ना साफ्टा ती ना सूडाची ना कोई मव पस आरमिकल अम्बल वो स्पून ने सेक उप सेक தண்ணி அதிகமா சேத்துறாதீங்க பட் மாவு ரொம்ப தண்ணி ஆயிடும் நான் வந்து கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிறதுனால நான் வந்து மாவு வறுக்கல இதுவே நீங்க வீட்ல செய்யற அரிசி மாவு எடுத்தீங்கன்னா மாவு கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிக்கலாம்
ஃபர்ஸ்ட் நம்ம அச்சில எப்படி கொழுக்கடை பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க அச்சி, இப்போ நம்ம கொழுக்கடை மாவு வாங்குறோம், இது நமக்கு இது ஃப்ரீயா கிடைக்குது. முதல்ல நம்ம அச்சில எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா மாவு எடுத்து அந்த அச்சில வந்து முன்னாடி கொஞ்சமா ஆயில் சேர்த்துருங்க. இங்க பாருங்க கொஞ்சமா ஆயில் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சமா மாவு எடுத்து இல்ல இது மாதிரி எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எண்ணெய் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சில ஒட்டாம வரும் உங்களுக்கு மாவு. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு சைடு போட்டுக்கலாம் மாவை. மாவு உங்களுக்கு கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கையிலயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் மாவு வச்சாச்சு. இப்ப அடுத்து நம்ம இதுல பூரணம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூரணம் வச்சிடலாம். வச்சுட்டு இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணுங்க, இதான் நல்லா வரும். பாருங்க சூப்பரா வந்திருக்கு. இந்த சைடு எல்லாம் மட்டும் கொஞ்சம் வெள்ள வராம இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டுருங்க. அடுத்து நம்ம கையில எப்படி கொழுக்கடை பண்றதுன்னு பாக்கலாம். கொஞ்சமா ஒரு சின்ன பால் சைஸ் மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிரஸ் மாவு வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ண ஷேப்ல அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாவு உங்களுக்கு உடையற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து சேர்த்து வச்சீங்கன்னா உடையாம வரும். பாருங்க இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்ப இதுல நம்ம பூரணத்தை வைக்கலாம். பூரணத்தை வச்சுட்டு இதை அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க மோதகம் ரெடி. இப்ப இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். கொழுக்கடை இப்ப நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10-15 நிமிஷத்துலயே நல்லா குக் ஆயிடும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். கொழுக்கடை ரெடி ஆயிடுச்சு.